அப்ப நாம வணங்குறது எது? பேரானந்தம். அந்த பேரானந்த வெளியில தான் நாம கலக்கிறதுக்கான ஆயத்த இருக்கிறோம். நாம அந்த நிலைக்கு போறதுக்காக நாம இருக்கிறோம். அதுக்குண்டான மந்திரம் தான் சிவாய நம. அதனாலதான் அது சூட்சம மந்திரம். உதட்டுல சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ள சொல்லணும். துஞ்சலும் துஞ்சல் விழாத பொழுதிலும் நெஞ்சின் அகத்தின் நைந்து நினை சொல்ல வேணாம். நெஞ்சகம் நைந்து நினைவின் நினைச்சா போறோம். இது சொல்ல வேண்டிய மந்திரம். உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் என்ன நமச்சிவாயவே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய மந்திரம். நமச்சிவாயன்றது கைலியம்பதி வாசனை குறிக்கக்கூடியது. சிவாயனம்ன்றது பிரம்மமாகிய பேரானந்த சிவத்தை குறிக்கக்கூடியது. தான் என்னை ஆட்கொண்டது மட்டும்தான் எல்லோரும் தாமறிவீர். நீங்கெல்லாம் அவன் ஆட்கொண்ட விதம் மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கு காரணம் ஏதோ ஒன்று, அது என்னன்னு தெரியல. நான் என்ன சொல்றது? அறிவனோ அமுதே, இந்த அடி நாயினேனை நீ அறிபவனாக கொண்டோ ஆண்டது. நான் தான் அறிவில்லாததை நீ அன்றே கண்டதாயிற்று. நீ ஆண்ட நாளை அறிவனோ அல்லனோ அருள் ஈசனோ. ஆக சிவம் ஒரு கணக்கு வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன கணக்குன்னா, இப்போ என்னோட நீ பெரியாளா இருப்ப, இந்த வயசுலேயே நீ கேள்வி கேட்குற. எப்படின்னா அன்பை பற்றி இன்னும் என் வயசுக்கு வரும் போதெல்லாம் நாங்கள்லாம் எல்லாம் உங்கள் காலில் தான் வந்திருக்கணும். நல்லா எப்படியோ நாம் ஒன்று மட்டும் பண்ணுவோம், சிவத்தாண்ட அன்பு செலுத்த தவறாத கடைப்பிடிச்சோம்னா போதும். அந்த ஒன்றே ஒன்று நம்மளை எல்லா வகையிலும் உயர்த்தி